subscribe our channel and press the bell button to get useful videos. Hi friends, welcome to Veterinary Chim channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது earn money by using Android mobile app with permanent earning apps and self task earning app. இன்னைக்கு மூணு earning apps நம்ம பார்க்க போறோம். அதுல ரெண்டு பர்மனன்ட் ஏர்னிங் ஆப்ஸும் ஒரு செல்ஃப் டாஸ்க் ஏர்னிங் ஆப்பும் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு பர்மனன்ட் ஏர்னிங் ஆப்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபன் ஃபோக்கஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆதான். இது ரெண்டுமே பர்மனன்ட் ஏர்னிங் ஆப்ஸ். அண்ட் மூன்றாவதா பாத்தீங்கன்னா செல்ஃப் டாஸ்க் ஏர்னிங் ஆப், நம்ம எலக்ட்ரிசிட்டி சேவர். ஸோ இந்த மூணு ஏர்னிங் ஆப்ஸ்ல ஹையஸ்ட் ஏர்னிங் ஆப் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபன் ஃபோக்கஸ். இதுல பாத்தீங்கன்னா 4-5 ஏர்னிங் ஆப்ஷன்ஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபன் ஃபோக்கஸ் இந்த ஏர்னிங் ஆப்பை பற்றின டெஃபினேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த மூணு ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது மறக்காமல் கம்பல்சரியாக ரெஃபர் கோடு சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பண்ணுறதுனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, எனக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபன் ஃபோக்கஸ் இந்த ஆப்பை பற்றின டெஃபினேஷன் பார்த்துருவோம். இந்த ஃபன் ஃபோக்கஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் லாகின் வித் கூகுள்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணாலே போதும் உங்களோட இமெயில் ஐடிஸ், நீங்கள் மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க இமெயில் ஐடிஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த இமெயில் மூலிமா நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணாலே போதும் லாகின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஆல் அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷன் கூட வரலாம், மொபைல் மூலிமா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மொபைல் நம்பர் டைப் பண்ணாலே போதும் ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி வரலாம். ஆர் மூணாவது இன்னொரு ஆப்ஷன் கூட வரலாம், என்னென்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேம், யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ரெஃபர் கோட், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ண பிறகு சைன் அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஹோம் பேஜ் அதாவது ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் அஞ்சு வகையான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி செக்இன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின், மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன், நாலாவது பார்த்தீங்கன்னா விசிட் அண்ட் ஏர்ன், அஞ்சாவதாக ஸ்க்ராச் அண்ட் ஏர்ன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி செக்கிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி செக்கிங். டெய்லி செக்கிங் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்கள் அக்கௌண்ட்டில் காயின்ஸ் கிடைக்கும். காயின்ஸ் அதாவது 100 coins இஸ் ஈக்குவல் டு 1 rupee. டோட்டலாக 3000 coins ஏர்ன் பண்ண பிறகு 30 rupees நீங்கள் ரெடீம் பண்ணலாம். பேடிஎம் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெய்லி செக்கிங் முடிஞ்சது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின். இந்த லக்கி ஸ்பின்னை கிளிக் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20-30-40 ஸ்பின் வரும். இன்னும் நிறையா கூட வருது. மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா 30 ஸ்பின் மேலே பண்ணிட்டேன். இன்னமும் ஸ்பின் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி இது அன்லிமிட்டடாக கூட இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் மேக்ஸிமம் 50 வரைக்கும் வரலாம். ஸோ ஸ்பின்னுறதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 points = 50 pais. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 points பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸ்க்ராச்சை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் வேறு, ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் வேறு. ஸோ அதனால் அவங்களே மேலே நோட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட் 0.50 pais இஸ் ஈக்குவல் டு 5 points. ஸோ ஸ்பின் பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்பின் பண்ணுங்கள். நான் 30 முறை ஸ்பின் பண்ணிட்டேன், இன்னமும் நான் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஒன் 5 points. என் அக்கௌண்ட்டில் 50 pais வந்துருச்சு. அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஃபரண்ட் ஏர்ன். ரெஃபரண்ட் ஏர்ன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் உங்களோட ரெஃபர் கோடும் இந்த ஆப்போட லிங்க்கையும் நீங்கள் இன்வைட் டுவர் ஃப்ரெண்ட்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் பாட்டமில் சில ஆப்ஷன்ஸ் வரும். லைக் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஃபேஸ்புக்கில் சென்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை அப்படின்னா மெயில் ஆர் எனி அதர் ஆப்ஷன்ஸ். அதில் நீங்கள் இந்த ஆப்போட லிங்க்கையும் உங்கள் ரெஃபர் கோடையும் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் ரெஃபர் கோடை சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணினாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 50 points கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசிட் அண்ட் ஏர்ன். ஸோ இந்த விசிட் அண்ட் ஏர்னை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் இது வந்து வெப்சைட்டை நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி. ஜஸ்ட் இந்த வெப்சைட் 1 கிளிக் பண்ணுங்கள். வெயிட் ஃபார் 20 seconds எனக்கு பாருங்கள் கீழே பாட்டமில் டு கெட் பாயிண்ட்ஸ். ஒரு 20 seconds நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே போதும் உங்கள் அக்கௌண்ட்டில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்றதை கீழே பாட்டம்லேயே மறுபடியும் சொல்லும். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 coins வரைக்கும் கிரெடிட் ஆகும். 10-20 coins வரைக்கும் கிரெடிட் ஆகும். அண்ட் அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் 1, வெப்சைட் 2, அப் டு வெப்சைட் 6 வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணால் போதும். ஜஸ்ட் 20 seconds மட்டும் வியூ பண்ணால் போதும். அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் அண்ட் ஏர்ன். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ராச் அண்ட் ஏர்னும் அதே மாதிரி தான். நோட்டு பாருங்கள். நோட் 1 rupees இஸ் ஈக்குவல் டு 2 pais. நோட் 2 rupees இஸ் ஈக்குவல் டு 5 pais. ஸோ ஸ்பின்னுக்கு ஒரு மாதிரியும் ஸ்க்ராச்சுக்கும் ஒரு மாதிரியும் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ராச் கூட நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40-50 ஸ்க்ராச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை அகெயின் கூட வந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம், மறுபடியும் நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள்
எத்தனை முறை ஃபெயிலியர் ஆனால் கூட மறுமுறை முறைமுறை வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு முறை கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டில் வரும். 2 ரூபா எனக்கு வந்துருச்சு, மறுபடியும் பாருங்கள் 2 ரூபா வந்திருக்கு. ஸோ மறுபடியும் பாருங்கள் 1 ரூபா வருது, மறுபடியும் பாருங்கள், ஸோ மறுபடியும் வரும். ஸோ எத்தனை முறைனாலும் ஸ்க்ராச் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நான் 50 முறைக்கு மேலே ஸ்க்ராச் பண்ணிட்டேன். இது போல நீங்களும் எத்தனை முறைனாலும் ஸ்க்ராச் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக கூட இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 to 100 வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக 1 ருபி வந்திருக்கு. அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டர்ஸ், இந்த ஆப்பை நீங்கள் ரேட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த சேனல், அதாவது இந்த ஆப் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிப்பாங்க, நீங்கள் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், இவங்களை போலவே ஒரு சில ஆப்ஸ் இருக்கும், அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இவங்க சேனல் க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க சில ஏர்னிங் ஆப்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனி திங் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஏர்னிங் ஆப்பை பற்றின டெஃபினேஷன் பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதான், இந்த ஆப்போட ரிஜிஸ்ட்ரேஷனும் சேம் லைக் நம்ம ஃபண்ட் ஃபோக்கஸ் மாதிரி தான். அந்த டீட்டெயில்ஸில் என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சொன்னோமா அதே மாதிரி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் லாகின் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும். நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா மேலே இந்த யுவர் ஃபீடுன்னு பாருங்கள், இது பக்கத்தில் லெஃப்ட் ஆரோ, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங் செக்ஷன் வரும். இதில் ஏர்னிங்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃபான ஏர்னிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன்று ஸ்க்ராச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் மூணாவதாக ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை, அதாவது உங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணாலே போதும் உங்களுக்கு காயின்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 10 coins is equal to 1 rupee. ஸோ 100 coins is equal to 10 rupees. ஸோ நீங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 100 coins கிடைக்கும். ஸோ 100 coins is equal to 10 rupees உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 10 rupees உங்கள் அக்கௌண்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் கார்டு. ஸ்க்ராச் கார்டு நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ராச் கார்டு வரும். இந்த மேலே 2 rupees 90 paise இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெடீம் ஆப்ஷனுக்கு வரும். இந்த ரெடீம் ஆப்ஷனுக்கு கீழே ஸ்க்ராச் கார்டு வரும், ஸ்க்ராச் பண்ணுங்கள். ஸ்க்ராச் பண்ண பிறகு உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். எனக்கு 3 rupees, அதாவது 2 rupees 90 paise என் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெஃபர் ஏர்ன், இந்த ரெஃபர் நோன்றதை கிளிக் பண்ணாலே போதும் கீழே பாட்டமில் சில ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபேஸ்புக் மூலிமா, இல்லை வாட்ஸ்அப் மூலிமா, இல்லை ஜிமெயில், எதுலனாலும் உங்கள் லிங்கை, அதாவது உங்களோட ரெஃபர் கோடையும் இந்த ஆப்போட லிங்க்கையும் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் ரெஃபர் கோடையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணினாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 100 coins கிடைக்கும். ஸோ அடுத்த ஆப்பை பற்றின டெஃபினேஷன் பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்ட் ஆஃப் ஏர்னிங் ஆப், நம்ம எலக்ட்ரிசிட்டி சேவர். இந்த ஆப்போட ரிஜிஸ்ட்ரேஷனும் அதே மாதிரி தான். இது ரிஜிஸ்டர் பண்ண பிறகு லாகினும் பண்ண பிறகு உங்கள் ஃப்ரெண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் 3 rupees ரிக்வஸ்ட் ரெடீம், நீங்கள் ரெடீம் பண்ணக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் பாருங்கள். 3 rupees ரெடீம் பண்ணலாம், அடுத்ததாக 5 rupees, அதுக்கடுத்தது 10 rupees, 50 rupees, 100 rupees, அன்லிமிட்டட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டார்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் போதும், இதில் இந்த மேலே இருக்க 3 lines மாதிரி, அந்த டாட் மாதிரி இருக்க பாருங்கள், மன்னிக்கணும், அந்த டாட்ஸ் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணாலே போதும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். ப்ரொஃபைலு, வேலெட்டு, பேமெண்ட் எடுக்கக்கூடிய செக்ஷனு, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம். வியூ டாஸ்னா என்ன, கிளிக் டாஸ்னா என்ன, இன்ஸ்டால் டாஸ்னா என்னன்றதை மட்டும் இந்த ஆப்பில் பார்த்துருவோம். வி ஃபார் வியூ டாஸ்க், சி ஃபார் கிளிக் டாஸ்க், ஐ ஃபார் இன்ஸ்டால் டாஸ்க். வியூ டாஸ்க்னா என்னென்னா ஜஸ்ட்டு நம்ம வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 40 tasks வியூ டாஸ்க்கு, 2 click tasks, 3 install tasks இருக்குது. இதில் வியூ டாஸ்க் பண்ணும்போது நடுவில் நடுவில் இந்த கிளிக் டாஸ்க்கும் இன்ஸ்டால் டாஸ்க்கும் வரும். ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வியூ டாஸ்க்கு இதுதான் வியூ டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஆட் இந்த பேக் கொடுத்துருங்க. இப்போது என்னென்னா மேலே இருக்க பேனரோ கீழே இருக்க பேனரோ நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி, இது மாதிரி நிறைய பேர் இதை வியூ பண்ணுவாங்க, அதுதான் வியூ டாஸ்க்கு. அடுத்ததாக கிளிக் டாஸ்க் என்னென்னா அதே மாதிரி ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணோம், என்ன இந்த மாதிரி டைம் ரன் ஆகாது, மேலேயோ மேலே இருக்க பேனரையோ இல்லை கீழே இருக்க பேனரையோ நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கோ இல்லை கூகுள் க்ரோம்க்கோ போகும். நீங்கள் ஒரு 1 minute வரைக்கும் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும், வேறு எந்த பேஜும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க வேணாம். ஜஸ்ட்டு கம்ப்ளீட் 1 minute கம்ப்ளீட் ஆன பிறகு மறுபடியும் இந்த பேஜுக்கு வாங்க, ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி இன்ஸ்டால் டாஸ்க்கும் சேம் லைக் இன்ஸ்டால் டாஸ்க் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தான். என்னென்னா ஸ்டார்ட்ன்றதை அதே மாதிரி கிளிக் பண்ணணும்,
மேலேயோ இல்லை கீழே இருக்க பேனரையோ நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி டைம் ரன் ஆகாமல் டவுன்லோட் டாஸ்க் டவுன்லோட் சிம்பிள் வரும். நீங்கள் அந்த பேனரை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கோ இல்லை கூகுள் குரோம்க்கோ அதே மாதிரி போகும். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போச்சுன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அதே கூகுள் குரோம்க்கு போச்சுன்னா அந்த ஏபிகேவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணும். ஜஸ்ட்டு அந்த பேனர் மூலிமா போகிற பேஜை நீங்கள் அந்த ஆப்பை உங்கள் மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். அதுதான் இன்ஸ்டால் டாஸ்க். இந்த ஆப் மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும் உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஸோ மூணு டைப் ஆஃப் ஆன டாஸ்க் நம்ம செல் டாஸ்கில் பார்த்தாச்சு அண்ட் மற்ற ஆப்பை பற்றின டெஃபினேஷனும் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா மெசேஜஸ் வந்து சேரும். நவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே. பாய்.